ஹே வாட்ஸ் அப் கைஸ் ஸ்டார்டட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இந்த ரெட் நம்பர்ஸ், ஸோ ஒன்லி ரெட் நம்பர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னா நம்ம நிறைய மாண்டேஜஸ் இப்போ ஃபாரின் மாண்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. சீரியஸாக செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கும் சரி. ஸோ எடிட்டிங்கில் வந்து கவர் பண்ணிடுறாங்க. எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கறது நல்லா இருக்குது, ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன அப்படின்னா நம்மளோட பசங்க தமிழ் பசங்களும் வந்து ஹேக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் முன்னாடியே தெரியும், முன்னாடியே யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் தெரியும். இப்போலாம் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, இந்த சைட்லாம் ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் இவங்க யூஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கனமா போய் எஃபெக்ட்ல தான் இருந்துச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சேன், ஆச்சு இது நேராது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சலாம். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை லெவல் டெக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் உங்கள் கண்ணுக்கு நேராக உட்காந்து மொபைல் வச்சு விளாண்டாலுமே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து அஃபீஷியலாக வந்து இப்போ கரீனாக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேச வரல, அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா பேஸ்ட் ஆன் தேர் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, பேஸ்ட் ஆன் தேர் வியூஸ் அதெல்லாம் வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அவங்களோட பார்வைக்கு போயிருக்குமா போவாதான்ட்டு. ஸோ நான் யாருன்னு சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதே கண்டினியூ எடுத்துகிட்டு போகிறதில்ல, இது வந்து ஜஸ்ட் நான் பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு சரி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டால் எல்லாருமே வந்து இதுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க, ஸோ பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, ஸோ இந்த இதுதான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபாரின் யூடியூபர் தான். ஏன் நான் ஃபாரின் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபாரின் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து செம்மையாக போயிட்டு இருக்கு. ஒன்லி ரெட்டு தான், வெறும் ஹெட்டு தான் வருது. ஓகே, 10 கில் அடிக்கிறாங்க, 10 கில் 5 கில் மாட்டும் போது அதை வாண்டேஜாக போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஹெட் ஷாட்ஸை பற்றியே பேசலாம்னு வச்சிங்களேன். இந்த வீடியோலாம் ஹெட் ஷாட்ஸை பற்றி பேசல, பட் நான் பேசுகிற விஷயம் வந்து உங்களை வந்து ஹெட் ஷாட்ஸ் வந்து அது கரெக்ட் சரியாக தப்பான்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ கைஸ் இது வந்து நம்ம டேரெக்டாக யூடியூப்லேயே பார்த்துலாம். ஓகேவா, 0.25x போட்டிருக்கிறேன். ஒருத்தர் டவுன் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து ஒருத்தர் டவுன் பண்ணியிருக்காப்புல நீங்கள் பாருங்கள். ஒரு ஓட்ராப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு எனிமி இருக்கிறான். ஓகேவா, ஸோ மேபி பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இந்த இவர் ஷூட் பண்ணுறாப்புல ஷூட் பண்ணி டவுன் பண்ணால் அடுத்த செகண்டு அந்த எய்ம் பாருங்களேன், எவ்வளோ பின் பாயிண்ட்டாக எப்படி நவுஞ்சு பார்த்தீங்கனாலும் அங்கேயே இங்கே டேரெக்டாக இங்கே நவுஞ்சு பார்த்தீங்கனால எய்ம். ஸோ இது வந்து சஸ்பீஷியஸாக எனக்கு இருக்குது. ஓகேவா, எனக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஒரு கிளிப்பையும் பார்த்துடலாம். ஸோ எனிமி வந்து ஆப்போசிட்டில் விடையாடுறா, உங்களுக்கு தெரியும், அந்த டபுள் டோர்லேருந்து விடையாடுறான். ஸோ வேறு யாருமே வந்து சைட்லலாம் எங்கேயுமே இல்லை, வேறு யாருமே இல்லை. ஸோ ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு, இன்னும் ஒரு ஹெட்ஷாட்டுக்காக எய்ம் பண்ணுறாரு. இப்போ இந்த ஹெட்ஷாட் அடிக்கிறப்பே வந்து சைட்லேருந்து ஒரு ரேமை பாஸ் ஆகும் கவனிங்க. ஸோ இப்போ இந்த பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு ரேம் பாஸ் ஆச்சு, ஒரு ரேம் பாஸ் ஆச்சு, இன்னொரு ஹெட்ஷாட் போட்டாங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸை கவனிச்சிங்களா, எங்கே இது எங்கே வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனிமி டபுள் டோர்லேருந்து அடிக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியும். ஈவன் இதில் தெரியும், இந்த இதுலேயும் தெரியும், ஆமாம் பாஸ் ஆனது நம்ம பார்த்தோம், ஆமாம் பாஸ் ஆனது நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளோ கீனாக கவனிக்குமா அப்படிங்கிற நான் சொல்ல வரல. அந்த பக்கம் தான் எனிமி அடிக்கிறாங்கிறது மேப்பில் நம்ம கண்டிப்பாக பார்த்துப்போம். நார்மலாக நல்ல ஒரு பிளே இருந்து அந்த பக்கம் தான் எனிமி அடிக்கிறான், அந்த பக்கம் தான் மேப்பில் தெரியுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ரிஃப்ளெக்ஸ் தானாக இந்த இடத்துல வரணும், அதாவது நம்மளோட அந்த எய்ம் வந்து தானாக இங்கே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தானே. ஸோ திரும்பி மறுபடியும் திருப்பி அங்கேருந்து ஒருத்தருக்கு ஹெட்ஷாட்டு அடிச்சிருவாப்பில். ஸோ அங்கேருந்து ஒருத்தருக்கு ஹெட்ஷாட் ரெண்டு ஹெட்ஷாட் அடிச்சு ஹீஸ் ஆல்சோ டெட்டு. ஓகேவா, இப்போ அதுக்கடுத்து திருப்பி இங்கே தான் ஓடுறாப்புல, எங்கேனா டபுள் டோர் பக்கம் ஓடுறாப்புல. எதுக்கு அப்படின்னா இதுதான் அடுத்த கில்லு. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு எனிமி இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இங்கே இருப்பான். ஸோ இதுதான் வந்து அதுக்கு அடுத்த கில்லு. ஸோ இந்த கில்லுக்காண்டி தான் வந்து எய்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சைடு வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எய்ம் பாட் அப்படிங்கிறது இதுதான் பண்ணுறாங்க. என்னன்னா எனிமிகிட்ட வந்து எனிமி எங்கெல்லாம் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கோப் வந்து அந்த இடத்துக்கு போகும். ஸோ ஹெட்ஷாட்ஸை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஹெட்ஷாட்ஸை பற்றி நான் பேசவே வரல இந்த இடத்துல, ஹெட்ஷாட்ஸை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ எய்ம் பாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் ஹெட்ஷாட்ஸ் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத உங்களோட இதுக்கே முடிவுக்கே விடலாம், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு சீன்லேயும் பாருங்களேன். ஸோ இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்து 1.28 வச்சுக்கலாம். ஸோ எனிமி இங்கே ஒருத்தர் இருக்கான், ஆல்ரெடி இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நியர்லி வந்து 140 கிட்ட பவர் குறைஞ்சிருச்சு. ஸோ அவனை வந்து ஒரு ஜம்ப் ஹெட்ஷாட் போட்டார், போட்டு அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எய்ம் எங்கே திரும்புது பாருங்க. எய்ம் வந்து இன்னும் வந்து அந்த எனிமியோட இது வந்து மேப்லேருந்து போகல. ஸோ நாக் பதிப்பு தான் வருது. வந்த அடுத்த செகண்டே வந்து எய்ம் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே எல் ஷேப் பக்கம் வந்து ஒரு அப்படியே ஒரு ஹாஃப் 180 டிகிரி டேர்ன் சரட்டுன்னு ஒரு 180 டிகிரி டேர்ன் அடிச்சிருச்சு. ஸோ அடுத்து இந்த ஒரு கிளிப்பும் பார்க்கலாம். இந்த ஒரு கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளால் நிற்கிறப்பில் ஒரு காரில் வந்து ஒரு எனிமி ஒருத்தன் வரான். ஓகேவா, ஒரு எனிமி ஒருத்தன் வரான் காரில். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக கவனிங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டான், இறங்கிட்டு அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் விழுந்துடும், அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிடுவார், ஹெட்ஷாட் அடிச்சிடுவார். அடித்து அடுத்த செகண்ட் வந்து எய்ம் எங்கே லாக் ஆகுது பாருங்க. இன்னும் அந்த இது கூட அந்த ஷார்ட்டான இது கூட மாறி இருக்காது, எய்ம் வந்து இங்கே லாக் ஆகும். ஸோ இங்கே ஆனால் லாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனிமி ஆல்ரெடி இங்கே ஒருத்தன் இருப்பான், இங்கே ஒருத்தன் நேராக சுட்டுருக்கான். சரிதா, இங்கே ஒரு தண்ணு சுட்டுருக்காங்க, இங்கே தாவரவும் கிடையாது, இந்த இதுலேயும் தாவும் அவன் கிடையாது, இங்கே எல்லாரும் ஒரு சுட்டு இருப்பான். ஸோ இவனுக்கு அடிப்பார். இப்போ இவனுக்கு வந்து ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு, நான் 0.25x சூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனிமி எய்ம் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா, இங்கே வந்துருச்சு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே அடித்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எய்ம் வந்து தானாக இங்கே வரும், இந்த எங்கே இந்த இடத்துக்கு வரும், இந்த குளுவால் கிட்டே வரும். குளுவால் கிட்டே வரணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ கரெக்டாக அந்த இடத்துல எனிமி இருப்போம், அவன் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ வந்து டேரெக்டாக எய்ம் வந்து நேராக இங்கே வந்துடுது. இந்த சீனில் நீங்கள் திருப்பி வேணால் ரீலோட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு இவர் வந்து ஆல்ரெடி இறங்கிட்டாங்க, கீழே இறங்கிட்டாங்க, மேபி ஃபால்கோ பவராக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலன்னுட்டு. இது ரெண்டு பேர் வந்து இப்போ தான் வந்து பேராஷூட்டில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டேரெக்டாக அந்த வீட்டுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு, அவனுக்கு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு, அவனுக்கு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு, விழுந்து அடுத்த செகண்டு இங்கே இவர் தலையில் டேரெக்டாக ஹெட்ஷாட் விழுந்துருச்சு, டேரெக்டாக தலைக்கு போயிடுச்சு, டேரெக்டாக தலைக்கு போயிடுச்சு. ஸோ அது வந்து நான் ஸ்லோ ஸ்பீடில் காமிச்சேன், இப்போ நார்மல் ஸ்பீடில் காமிச்சா எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். நான் நார்மல் ஸ்பீடில் ப்ளே பண்ணுறேன், 0.25x ப்ளே ஆனிச்சு, இது வந்து நார்மல் ஸ்பீடு, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ரெண்டு பேர் வந்து முடிஞ்சு. ஸோ 0.25x பார்த்ததுனால உங்களுக்கு வந்து ஏப்பா இதான் பண்ணலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும், பட் ஆனால் வந்து இதுதான் நார்மல் ஸ்பீடு. ஓகே கை, ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணலாம், நான் பார்த்துருக்கேன் எனக்கு சஸ்பிஷியாக இருந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பற்றி அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஆப்போசிட்டில் அடிக்கிறது அடி வாங்குறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பாட்டாக தான் இருக்குது, அப்படிட்டி வந்து ரொம்ப புது பிளேயர் நூபி பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் ஆளுங்களாக தான் இருக்காங்க, நீங்களே பார்த்துடலாம். ஒன்று அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடிட்டிங்கில் கவர் பண்ணிடுறாங்க, பார்க்குறப்ப செமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வியூஸ் போகிற சில இதெல்லாம் பார்த்திங்க, இவ்வளோ வியூஸ் போகிறாங்க, இவ்வளோ சப்ஸ்கவுண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து அஃபீஷியல் சோசோ கரேன சைட்லேருந்து யாரும் பார்க்காம இருக்க போகிறதுல கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை அப்படின்னா வந்து ஏதோ சம்திங் கோயிங் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு நம்ம என்ன நினச்சிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதையே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா, ஸோ இந்தலாம் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லா லாங்குவேஜ்காரங்களும் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்காரங்களும் வந்து. ஸோ இவங்களுக்கு ஃபேன்ஸும் இருக்காங்க, பார்க்கவும் செய்கிறாங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை மாதிரிலாம் விளையாடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி விளையாடலாம் நினைக்கிறப்போ வந்து, ஸோ ஈவன் இங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறப்ப இவங்க அந்த மாதிரி விளையாடுறதப்போ வந்து இவங்க வந்து ஒரு நெகட்டிவாக போகுது, யாருக்குன்னா வந்து ஈவன் யூடியூபர்ஸும் சரி, நார்மலாக வேறு எந்த பிளேயர் இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவாக போகுது, என்ன அந்த மாதிரிலாம் விளையாட மாட்டுறாங்க, அந்தளவுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனையே. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஓகே கை, ஸோ இந்த மாதிரி வெறும் ரெட் நம்பர்ஸாக கூட ஹெட்ஷாட் அடித்து நம்மளும் ஏதாவது மாண்டேஜ் எல்லாம் போடணும் அப்படின்னா ஏதாவது சஸ்பீஷியஸாக அவங்க மாதிரி பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. ஓகே பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் வந்து கீழே லீவ் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் என்ன அது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர். ஒரு நிமிஷம் கைஸ், ஒரு ஃபோன் வருது. ஆ ஹலோ, ஆ ரோவி ப்ரோ சொல்லுங்கள். என்னாச்சு ப்ரோ, ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு 5000 தானா மாதமா? சித்தம்ப ரெட்டு தானே விழுவோம். சரி ஓகே ப்ரோ, வெளியெலாம் தெரியாதுல்ல. ஓகே 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 ப்ரோ, ஓகே ஓகே சொல்லிடுங்க. ஓகே 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 கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய் பாய், இன்னொரு வீடியோ சந்திப்போம், பாய் கைஸ்.